நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா காரசாரமாக நல்லா ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்ததுன்னா நீங்கள் ஜலிச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாமே எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் நிறைய சேர்த்துடக்கூடாது. இந்த மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அதாவது நம்ம பக்கோடெல்லாம் போடுவோம்ல, அதை விடவே நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவு மிக்ஸ் பண்ணால் போதும், இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன பீஸா எடுத்து நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே சும்மா வந்து நம்ம பக்கோடாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் போல். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 கல்பாசி இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது 2-3 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் மசாலா சேர்க்கணும். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நான் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க.
மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்திருக்கு, ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு திக்கான கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகேனா நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க கடலைமாவு பீசஸ் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ட அளவுக்கு திருப்தி இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.